வணக்கம். புதுவை வணிக வரித்துறை அலுவலகத்தில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுவை வணிக வரித்துறை அலுவலகத்தில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் தொடர்பான ஆலோசனை குழு கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடந்தது. அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன் மற்றும் அரசு செயலர்கள் ஸ்ரீகாந்த், விவேக் பாண்டே, மகளிர் மேம்பாட்டுக் கழக இயக்குநர் பிரியதர்ஷினி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் அரசின் திட்டங்கள் முழுமையாக பெண்களுக்கு சென்றடைகிறதா என்பது குறித்தும், கொடுமைக்கு ஆளாகும் பெண்களுக்கு காவல்துறை மற்றும் சட்டத்துறை, மருத்துவத்துறையின் வசதிகள் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் ஒரு மையத்தை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. புதுவையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டதை அடுத்து சட்டம் ஒழுங்கு முதுநிலை கண்காணிப்பாளர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதுவையில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக புகார் எழுந்ததை அடுத்து மத்திய உள்துறை புதுவையின் நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. மேலும் கடந்த மாதம் மத்திய உள்துறை செயலர் கோஸ்வாமி தலைமையில் டெல்லியில் நடந்த கூட்டத்தில் தலைமைச் செயலர் சேட்டன் பி சாங்கி, ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணியா ஆகியோர் பங்கேற்று சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருப்பதாக அறிக்கை சமர்ப்பித்தனர். அப்போது மத்திய உள்துறை 2008 முதல் புதுவை கூட்டுறவுத்துறையில் வேலைக்கு நியமிக்கப்பட்டவர்களின் விவரம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டது. இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தி புதுவையில் ரவுடிகளை ஒடுக்கவும் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டுவரவும் உத்தரவிட்டார். ஆனால் ஐஜி நீண்ட விடுப்பில் உள்ளதால் டிஐஜி சுக்லா சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைத்துறை பொறுப்புகளையும் கூடுதலாக கவனித்து வருகிறார். இந்நிலையில் சட்டம் ஒழுங்கு முதுநிலை கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த பர்வேஸ் அகமதை ஐஆர்பி கமாண்டண்டாக அதிரடி இடமாற்றம் செய்தும், ஐஆர்பி கமாண்டன்ட் ஓம்பீர் சிங்கை சட்டம் ஒழுங்கு முதுநிலை கண்காணிப்பாளராக இடமாற்றம் செய்தும் ஆளுநர் வீரேந்தர் கட்டாரியா உத்தரவிட்டுள்ளார். மேலும் மத்திய உள்துறை அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தலைமைச் செயலரை அறிவுறுத்தியுள்ளதால் தலைமைச் செயலர் சேட்டன் பி சாங்கி டெல்லி சென்றுள்ளார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் SSP இடமாற்றம் செய்யப்பட்ட விவகாரம் புதுவை அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை அரசு சார்பில் நடந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 92 நினைவு தின நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மகாகவி பாரதியார் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், அரசு கொறடா நேரு, மன்னர் மன்னன் ஆகியோர் மலர்தூவி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநில செயலாளர் சாமிநாதன் தலைமையில் நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தினர். புதுவையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் ஆளுநர் மற்றும் முதல்வர் மோதலால் மாநில வளர்ச்சி பாதிக்கும் என்று அரசியல் கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் கூறுகையில், புதுவையில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. இந்த பிரச்சினை சிறியதாக இருக்கும்போதே அதனை தீர்க்க அரசு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். பிரச்சினையை தீவிரமாக அரசு எடுத்துக் கொள்ளாததால் ஆளுநர் ரவுடிகள் அராஜகத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஆளுநர் புதுவையின் நிர்வாகியாக இருக்கிறார் என்பதால் இறுதி பொறுப்பு அவருடையது. எனவே சட்டத்தை காப்பாற்ற அவர் நடவடிக்கை எடுப்பது தவறு கிடையாது. மேலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சட்டம் ஒழுங்கு குறித்து கண்டனம் தெரிவித்ததையும் கருத்தில் கொண்டு ஆளுநரின் குற்றச்சாட்டை ஆக்கப்பூர்வமாக கருதி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். திமுக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் கூறுகையில், புதுவை அரசியல் வரலாற்றில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சியை ஆளுநர் வெளிப்படையாக விமர்சனம் செய்திருப்பது இதுவே முதல் முறை. அந்த அளவிற்கு புதுவையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மிகவும் மோசமாக உள்ளது. ஆட்சியின் நடவடிக்கை குறித்து ஆளுநர் வெளிப்படையாக விமர்சனம் செய்தது தவறு. அதே நேரத்தில் ஆளுநரின் விளக்கத்தை முதல்வர் வேறு அர்த்தத்தோடு பார்ப்பதும் தவறு. இவர்களின் போக்கு மாநில வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் என்றார். மேலும் ஆளுநர் முதல்வர் சுமூக உறவு நீடிக்கும் போதுதான் மாநில வளர்ச்சி மற்றும் மக்கள் பாதுகாப்பு கிடைக்கும் என்று கூறினார். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் நாஜன் கூறுகையில், புதுவையில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று ஆளுநரும், சரியாக உள்ளது என்று முதல்வரும் மாறி மாறி பேட்டி கொடுப்பதால் தீர்வு கிடைக்காது என்றும், சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது ஏற்புடையதுதான், இந்த போக்கு மாற வேண்டும். மேலும் மாதம் ஒருமுறை அல்லது 3 ஒருமுறை ஆளுநர், முதல்வர், காவல்துறை தலைவர், அமைச்சர்கள் ஒன்று கூடி சட்டம் ஒழுங்கு குறித்து ஆலோசனை நடத்த வேண்டும். அப்போதுதான் ரவுடிகளுக்கும் ரவுடிகளுடன் தொடர்புடைய காவல் அதிகாரிகளுக்கும் அச்சம் ஏற்படும். மேலும் முழுமையான தீர்வு கிடைக்கும் என்றும் கூறினார். அதுபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாவாணன் கூறுகையில், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை நிர்வாக சீர்கேடு சாதாரண மக்கள் முதல் ஆளுநர் வரை பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் புதுவை அரசை வழிநடத்த வேண்டிய கடமை ஆளுநருக்கு உண்டு. எனவே சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து தலைமைச் செயலர், உள்துறை செயலர், காவல்துறை தலைவர் ஆகியோரை அழைத்து பேசி அவர்களை கண்டித்திருக்கலாம்.
இதனை விடுத்து ஆளுநர் வெளிப்படையாக கூறிய கருத்து ஜனநாயகத்திற்கு எதிரானது. எனவே அரசின் செயல்பாட்டை ஆளுநர் கவனித்து நல்வழிப்படுத்த வேண்டும் என்று கூறினார். புதுவையில் விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு வீட்டில் வைத்து பூஜை செய்த விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் கடலில் கரைத்தனர். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 9ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுவையில் பொதுமக்கள் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை தங்கள் இல்லங்களுக்கு வாங்கிச் சென்று அபிஷேகம் அலங்காரம் செய்து விநாயகருக்கு பிடித்த பிரசாதம் மற்றும் பூஜை பொருட்களை வைத்து படையலிட்டு வழிபட்டனர். அதுபோன்று 3 நாட்கள் தங்கள் இல்லத்தில் வைத்து பூஜித்த விநாயகர் சிலைகளை கடற்கரைக்கு கொண்டு சென்று கற்பூரம் ஏற்றி தீபாராதனை செய்து கடலில் கரைத்தனர். விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்க மக்கள் கூட்டம் திரண்டதால் புதுவை கடற்கரையில் அதிகமாக கூட்டம் காணப்பட்டது. புதுவை துணை கலெக்டர் வின்சென்ட் ராயருக்கு கலால்துறை துணை ஆணையராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுவை கலால்துறை துணை ஆணையராக பணியாற்றிய அன்பழகன் கலால்துறையில் கள் சாராய கடைகளுக்கு இணையதளம் மூலம் ஏல முறையை கொண்டு வந்தார். மேலும் அவருக்கு சட்டசபை செயலராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அவரது பணிக்காலம் கடந்த ஜூலை மாதம் முடிந்தது. இதனைத் தொடர்ந்து துணை கலெக்டர் வின்சென்ட் ராயருக்கு கலால்துறை துணை ஆணையராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுவை அரும்பார்த்தபுரத்தில் ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணிக்கான இடத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுவை வில்லியனூரை அடுத்த அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் 30 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ளதால் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான இடங்களை திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் மஞ்சுளா ரங்கராஜன், ரயில்வே கட்டிட பிரிவு தலைமை பொறியாளர் காளிமுத்து, சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் ஆகியோர் ஆய்வு செய்து பில்லர் அமைக்கும் இடங்களை உறுதிப்படுத்தினர். மத்திய அரசின் நேரடி நிதியின் கீழ் கட்டப்படும் இந்த பாலத்திற்கு 24.5 கோடி ரூபாய் ரயில்வே துறையும் 4.5 கோடியை தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் வழங்குகிறது. இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் கூறுகையில், வில்லியனூர் மக்களின் கோரிக்கையை மட்டுமல்லாமல் புதுவை மக்களின் முக்கிய கோரிக்கையாக ஏற்கப்பட்ட அரும்பார்த்தபுரம் மேம்பாலம் திட்டத்தை மத்திய அமைச்சர் நாராயணசாமியின் தீவிர முயற்சியின் காரணமாக தற்போது மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகள் துவங்கப்பட உள்ளது. இதற்கான முழு தொகையையும் மத்திய அரசு வழங்குகிறது. இதற்காக தொகுதி மக்கள் சார்பிலும் தன் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். புதுவை ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த் கூறுகையில், இந்தியாவில் கல்வி வளர்ச்சியில் முதன்மை பெற்ற மாநிலமாக திகழ்ந்து வரும் புதுவையில் மாநில முதல்வர் கல்வி வளர்ச்சி பெருக வெண்மேலும் பல திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார். அதில் ஒன்றுதான் மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பெயரால் நடத்தப்பட்டு வரும் ரொட்டிப்பால் திட்டம் என்றார். மேலும் இந்த திட்டத்தில் சுமார் 850 பெண்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தினக்கூலியாக 30 ரூபாய் பெற்று வந்த நிலையில் தற்போது தொகுப்பூதியமாக 4000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதுவும் தற்போது கடந்த 8 மாதங்களாக வழங்கப்படாததால் ரொட்டிப்பால் ஊழியர்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். மேலும் நிதி பற்றாக்குறையினால் தற்போது பள்ளிகளில் ஒருவேளை மட்டுமே மாணவர்களுக்கு ரொட்டிப்பால் வழங்கப்படுவதால் ஊழியர்களுக்கு 2000 மட்டுமே வழங்கப்படுவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இன்றைய விலைவாசி உயர்வில் 2000 வைத்துக் கொண்டு அவர்கள் குடும்பம் நடத்துவது கடினம். மேலும் அவர்கள் ரொட்டிப்பால் வழங்கும் வேலை மட்டுமின்றி பள்ளியில் கூறப்படும் அனைத்து வேலைகளையும் செய்து வருகின்றனர். எனவே அவர்களுக்கு இதுவரை வழங்கி வந்த 4000 ரூபாயினை வழங்க வேண்டும் என்றும் 8 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள சம்பளத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர், கல்வி அமைச்சர், கல்வித்துறை இயக்குநர் ஆகியோரை கேட்டுக் கொண்டதாக கூறினார். புதுவை விளியனூரில் பல்வேறு பணிகளை பூமி பூஜையுடன் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். புதுவை விளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலமாக ஆத்து வாய்க்கால்பேட் புதுநகருக்கு சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் கட்டுவதற்கு ஆதி திராவிடர் நல நிதியிலிருந்து 11,39,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணிக்கும், மணவெளி பஞ்சாயத்து பிவி பாளையத்தில் கிராம பஞ்சாயத்து அலுவலர் கட்டிடம் கட்டுவதற்கு உள்ளாட்சித்துறை மூலம் 19,00,000 நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம், பொறியாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை சுசீலாபாய் அரசு பெண்கள் துவக்கப் பள்ளியில் நடந்த இலவச கட்டாய கல்வி உரிமை சட்ட விழிப்புணர்வு பேரணியில் திரளான மாணவியர் பங்கேற்று மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுவை சுசீலாபாய் அரசு பெண்கள் துவக்கப் பள்ளியில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் பற்றிய விழிப்புணர்வு பேரணி சுசீலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் குப்புசாமி தலைமையில் நடந்தது. பள்ளி தலைமை ஆசிரியை சகாயமேரி வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் அனைவருக்கும் கல்வி இயக்க அன்பழகன் சிறப்புரையாற்றிட, பேரணியில் திரளான மாணவியர் பங்கேற்று கல்வி உரிமை சட்டம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர்.
நிறைவில் செல்வம் தெரேசா நன்றி கூறினார். புதுவையில் குண்டர் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று காமராஜர் தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் பல்வேறு தொகுதிகளில் நேற்று 10ஆம் தேதி நடைபெற்றது. அதன்படி காமராஜர் நகர் வட்டார காங்கிரஸ் சார்பில் நடந்த கூட்டத்தில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சாய் ராஜகோபால் தலைமையில் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் அரசின் மக்கள் விரோத கொள்கையை கண்டித்து வீடுதோறும் துண்டு பிரசுரம் விநியோகித்து தெருமுனை பிரச்சாரம் செய்வது, வரும் 18ஆம் தேதி மாபெரும் பேரணி நடத்துவது, மின்தடையை சரி செய்யவில்லை எனில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவது, ரவுடிகளை ஒடுக்க குண்டர் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை காட்டிற்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய விநாயகர் சதுர்த்தி விழாவில் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுவை மன்னாடிப்பட்டு கொம்யூன் காட்டிற்குப்பத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 9ஆம் தேதி முதல் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி நேற்று 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் அனைத்து ஜீவராசிகள் மக்கள் அனைவரும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் பெற வேண்டியும் அவ்வூரில் உள்ள ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டியும் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்ட பூஜைக்கான ஏற்பாட்டினை அரங்காவல் குழுவினர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.